வெல்கம் டு டெக் எஃப்எம் யூடியூப் சேனல். அனைத்து நம்ம மூலையில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோவில் இந்தியன் பேங்க் அக்கௌண்ட் ஹோல்டருக்கு வந்து அந்த பாஸ்புக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஏடிஎம் மிஷின்லேயே வந்து பாஸ்புக் பிரிண்டிங் மிஷின் வச்சுருப்பாங்க, அதில் போயிட்டு எப்படி நம்ம வந்து நம்மளோட பாஸ்புக்கை வச்சு பிரிண்ட் பண்ணலாங்கிறத அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நம்மளோட வீடியோலாம் பிடிச்சி அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஏதாவது டவுட் அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ உங்களோட பாஸ்புக்கில் பார்த்தீங்க அப்படின்னா எந்த இடத்துல கடைசியாக பிரிண்டாக இருக்கோ, ஒருவேளை அது ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா அடுத்த பக்கத்தில் நீங்கள் உள்ள இன்சர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லை அப்படின்னா இப்போ பாதி தான் உங்களுக்கு பிரிண்ட் ஆகிருக்கு, பாதி உங்களுக்கு கேப் இருக்குது அப்படின்னா அது அந்த பேஜை வந்து நீங்கள் உள்ளே விடுற மாதிரி இருக்கும். ஸோ உங்களோட மிஷினில் போயிட்டு கடைசியாக எதில் நீங்கள் பண்ணியிருக்காங்களோ அதில் கேப் இருந்தால் அதில் பண்ணுங்கள். ஒருவேளை அதில் கேப் இல்லை அப்படின்னா அடுத்த பக்கத்தை நீங்கள் திருப்பி உங்கள் மிஷினில் வந்து நீங்கள் உள்ளே கொடுத்துங்க. ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா கடைசி பக்கம் கேப் இல்லை, ஸோ அதனால் நான் அடுத்த பக்கத்தை உள்ளே கொடுத்துட்டேன். ஸோ அந்த தொடர்கான அந்த பட்டன் அமைக்கிருக்கும், உங்களுக்கு கூட லாங்குவேஜ் செலக்ட் பண்ணுங்கள், நான் இங்கிலீஷ் சூஸ் பண்ணிட்டேன். ஸோ ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஸ்கேன் ஆகும். ஸோ உங்களோட ஸோ அந்த அக்கௌண்ட் ஹோல்டர் பேர் உங்களுக்கு விசிபிளாக ஆரம்பிச்சு நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ ப்ராசஸிங் ஆகிட்டு இருக்கு. ஸோ மொத்தம் அஞ்சு பக்கம் ஆட்டோமேட்டிக்காக அடுத்தடுத்த பக்கம் வந்து பிரிண்ட் ஆகி வெளியில் தள்ளிடுச்சு. ஸோ அவ்வளோதான் சார். ஒருவேளை உங்களோட பாஸ்புக்கில் பிரிண்ட் ஆகலை அப்படின்னா உங்களோட பாஸ்புக் வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி கியூஆர் கோடு வந்து ஒட்டியிருக்கணும். பெரும்பாலும் எல்லா பாஸ்புக்லேயுமே ஒட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ உங்களோட படி இல்லைனா நீங்கள் உங்களோட ஹோம் பேஜ் போய் கேட்டீங்க அப்படின்னா அந்த அவங்க கியூஆர் கோடு ஒட்டி கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக இன்சர்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த மிஷினை பிரிண்ட் பண்ணி வெளியில் தள்ளிடும். ஓகே, தேங்க்யூ.